உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில மேடையில பேசும் பொழுதே இந்த வார்த்தையை பேசும் பொழுதே ஃபேன் கல்னு ஒருத்தர் தலைமையில விழுந்துருச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். அதனால் ஒரு மின்விசிறி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை ஏற்றுக்கொள்வதற்கு தயா இல்லை. துரதிருஷ்டவசமா நம்முடைய ஹோம்கார்டு சகோதரர் ஒருத்தர் தலையில அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஆண்டவனே சொல்றான், நீ சொல்றது பொய்யின்னு. அதனால் இவர்கள் வந்து மத்திய அரசு மிஸ்யூஸ் கரப்ஷன் இதை பத்தி திமுக பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. இரண்டாவது, இது எப்படி இருக்குன்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்க, அதற்காக பாராட்டுறது எப்படி இருக்குன்னா, மு க முத்து அவர்களுக்கு மேக்கப் போட்டு எம்ஜிஆர்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. மு க முத்து அவர்களுக்கு மேக்கப் போட்டு டாக்டர் எம்ஜிஆர் சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? அது போல இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஜல்லிக்கட்டை திரும்ப கொண்டு வந்தாங்க. இதற்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் காரணம், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் இன்று பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஆண்டு நடக்க போகின்ற ஜல்லிக்கட்டுல பாரத பிரதமரை தமிழகத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக வருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு உண்மையான மனிதருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா பாரத பிரதமருக்கு தான். தமிழ் மக்கள் அவர்கள் ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்ததற்கு நன்றி சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ஊழலை பத்தி பேசுறதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசலாம், ஆனால் அவர் சார்ந்திருக்க கட்சி வந்து ஊழலை பத்தி பேசக்கூடாது. அண்ணாமலை வந்து நேர்மையான அதிகாரி, ஆனால் அவர் சார்ந்திருக்க கட்சி வந்து ஊழலை பத்தி பேச தகுதி இல்லைன்னு சொல்லி. சீமான் அண்ணனை பொறுத்தவரை பல இடத்துல நாங்கள் பெரிதும் அவரை மதிக்கின்றோம். ஒரு பெரிய போராட்டத்தை அவர் எடுத்திருக்காரு. ஓட்டுக்கு வந்து பணம் இல்லாமல் நம்ம அரசியல் பண்ணுங்கிற போராட்டம் எடுத்திருக்காரு. சீமான் அவர்களுக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களும் கூட அப்படிப்பட்ட அரசியலை உருவாக்குவதற்கு தான் பாடுபடுறோம். அடிப்படையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஐடியாலஜிக்கல் அளவில், கொள்கை அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு புள்ளியில் நாங்கள் எங்கே ஒத்து போகிறோம் அப்படின்னா, இரண்டு பேருமே தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு புள்ளியில் ஒத்து போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியும் அப்படிப்பட்ட கட்சி தானே. தமிழ்நாட்டில் பிஜேபி தொண்டர்கள் தலைவர்கள் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமாங்கண்ணா? யார் மேலே வைக்க முடியாது? எம்பியாக இருந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் வேற வேற கார்பரேஷன் சேர்மனாக 5,000 கோடி 8,000 கோடி ஹேண்டில் பண்ணவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. ஒருவர் மீதும் கூட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இதற்கு முன்பு இருந்த எம்எல்ஏக்கள் சரி, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் சரி, ஒருத்தர் மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அதுவே பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்ப்பது மட்டுமல்ல, ஊழல்வாதிகள் இல்லாத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அப்படிங்கிறது இதுவே ஒரு சாட்சிங்க. நடிகர் விஜயோட நிகழ்வுகள் எப்படி நான் பாக்குறேன், நான் நேத்து கூட பேசியிருந்தோம். யார் ஒருவர் ஓட்டுக்கு படம் கொடுக்காம ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் உருவாக்க போறேன், தமிழ் மக்களுக்கு வரப்போறேன் அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. மக்கள் மன்றத்தில் எல்லா கட்சியும் போய் நிற்போம், மக்கள்கிட்ட நம்ம கொள்கைகளை சொல்லுவோம். மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்களோ மக்கள் தான் எஜமானிகள். அதனால் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக வரணும். அது யாராச்சும் தீய சக்திகள் அதை தடுக்க முற்பட்டால் தமிழக மக்கள் அதை விட போகிறது கிடையாது. அதுக்கு மேலே வந்து அவர் கொள்கையை சொல்லட்டும், ஐடியாலஜியை சொல்லட்டும், என்ன செய்ய போகிறான்னு சொல்லட்டும், ஒரு கனவை சொல்லட்டும், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசலாங்கண்ணா. இன்றைக்கி யாருக்குமே தெரியாது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறனால சொல்கிறேன். யார் வேண்டுமானாலும் தமிழக அரசியலை சுத்தப்படுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. ஆளுநரை பற்றி முரசொலியில் எழுதியிருக்காங்க அண்ணே. நேற்று ஏவா வேலுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்கண்ணா, ஒரு மூத்த அமைச்சர் சீனியர் மினிஸ்டர் சொல்றாங்க, பீகார்ல இருந்து எல்லாருமே பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, அதே மாதிரி கவர்னர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க, கடுமையான விமர்சனம். ஆனா இன்னைக்கு திருவாரூர்ல யார் இருக்காங்கன்னா, கலைஞர் அவர்களுடைய அந்த கோட்டத்தை திறப்பதற்கு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவங்க இருக்கிறாங்க. இவர்களாகவே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை கொண்டு வந்து அந்த கோட்டத்தை திறந்து வைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பீகார்ல இருந்து யாரும் வரக்கூடாது, வந்தவர்களையும் கேவலப்படுத்துறாங்க. இதுதான் திமுகவினுடைய திராவிட மாடல் இரட்டை வெளிப்பாடு. இதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவர்னரை இவரை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட்ல பொன்முடி அவங்களை பத்தி ஜட்மெண்ட் வந்திருக்கு, ஊழலை பத்தி. இப்ப செந்தில் பாலாஜி இடி கஸ்டடியில் இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல கேபினெட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க மட்டும்தான் தனியா உட்கார்ந்துருப்பார். இதே மாதிரி போச்சுன்னா அவர் மீதும் நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். ஸோ யாருமே ஊழல் கரைப்படியாத ஒருவர் கூட இன்னைக்கு திமுக கேபினெட்ல இல்லை. அதனால் இவர்கள் ஊழலை பற்றி பேசுவது, வடக்கு தெற்கை பற்றி பேசுவது தான் மிகப்பெரிய ஒரு காமெடி. 53 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட இதே நாளில் June 19 மிகுந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடத்துல நம்ம அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக நின்றுகிட்ருக்கோம். June 19, 1970 இலவச மின்சாரம் வேண்டும் என்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் முன்னெடுத்தார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி ஒரு யூனிட் மின்சாரத்தை 8 பைசாலிருந்து 10 பைசாக்கு உயர்த்தினாங்க. 2 பைசா இன்னைக்கு உயர்த்தப்பட்டது.
விவசாயிகளோட இலவச மின்சாரம் கூட கேள்விக்குறியாச்சு. அதை எதிர்த்து விவசாய பெருமக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் அறிவித்தாங்க. ஜூன் 10ஆம் தேதி வாக்கில் மாட்டு வண்டி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஜூன் 16ஆம் தேதி 1970 மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய அலுவலகத்தை முற்றுகை பண்ணாங்க. ஜூன் 19ஆம் தேதி இதே நாள் 53 ஆண்டுகளுக்கு முன்பு காலவரையற்ற முழு கடையெடுப்பை வந்து கையில் எடுத்தாங்க. அன்னைக்கு காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடில் 3 உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நாம் இழந்தோம். மாரப்ப கவுண்டரையா, ராமசாமி கவுண்டரையா, ஆய கவுண்டரையா, 3 பேர். இன்றைக்கி அவங்களுடைய சாட்சிகள், அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அவங்களுடைய பசங்க அங்கே நிற்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி நம்முடைய கட்சி சாராத விவசாய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் கூட சாட்சியாக நின்றுருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு மிகப்பெரிய போராட்டமாக அது உருவாச்சு. 10 பைசாலிருந்து 9 பைசா, 1 பைசாவை குறைச்சாங்க. சம்பந்தமே இல்லாமல் போராட்டம் முடிந்த பிறகு 9 பைசாலிருந்து 12 பைசாக்கு மறுபடியும் உயர்த்தினாங்க. அதை எடுத்து 1972 மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போராட்டமெல்லாம் முன்னெடுத்து இன்னைக்கு நமக்கு இலவச மின்சாரம் விவசாய பெருமக்களுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 மகான்கள் இங்கே இருக்கிறாங்க. அதுவும் கூட அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மணிமவன் மண்டபம் கட்ட முடியாத நிலைமையில் இன்னைக்கு தமிழக அரசு இருக்குது. ஆனால் நம்முடைய முதல் கோரிக்கை என்னென்னா, முதல்ல மணி மண்டபத்தை நம்ம கட்டணும். இந்த 3 பெருமக்களுக்கு மணி மண்டபத்தை ஒரு ஒரு நாளும் கூட இவர்களுடைய தியாகத்தை நாம் வந்து போற்றி புகழ வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாட்டில் வேறு வேறு காலகட்டத்தில் போலீஸினுடைய துப்பாக்கிச்சூட்டில் 46 விவசாய பெருமக்கள் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க. வேறு வேறு காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில், சென்னையில், திருச்சி பக்கத்தில் வேறு வேறு காலகட்டத்தில் 46 பேர் இறந்துருக்காங்க. அதனால் அந்த 46 பேர்த்தினுடைய பெயரையும் புகைப்படத்தையும் அந்த மணிமண்டபத்தில் வைக்கணும். இந்த 3 பேர்த்துக்காக அந்த மணிமண்டபத்தை கட்டணும். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்கு துணை இருப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னென்னா, இன்றைக்கு விவசாயம் என்பது அந்த தொழிலை நம்ம செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இன்றைக்கி யாருமே விவசாயம் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். எங்கேயோ ஒரு வேற ஒரு தொழில் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து விவசாயம் பண்ணலாம், அதான் இன்றைக்கி இருக்குது. அதனால் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அன்னைக்கு திமுக துப்பாக்கிச்சூடு, இன்னைக்கும் திமுக அப்படித்தான் இருக்கு விவசாய பெருமக்களை பொறுத்தவரை. அதனால் காலம் மாற வேண்டும். விவசாய பெருமக்களின் மீது மிகப்பெரிய நன்மதிப்பு குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறைக்கு வரணும். பாரதிய ஜனதா கட்சி ஜூலை 9ஆம் தேதி நம்முடைய நடைப்பயணம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நம்முடைய வெள்ளை அறிக்கையும் வர இருக்கு. அதில் குறிப்பாக கள்ளுக்கடைகளை பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக ஆதரிக்கிறது. ஆக்ஷன் பிளான், அடுத்த 3 ஆண்டுகள் என்ன செய்யணும், பனைமரம் தென்னமரத்திலிருந்து எப்படி 1 லட்சம் கோடி ரூபாய் அரசு வருமானம் ஈட்ட முடியும் என்பதையும் நம்ம வெள்ளை அறிக்கையில் நம்ம கோடிட்டு காட்ட போறோம். அது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அறிக்கை கொடுக்கறது மட்டுமில்ல, கூட இருந்து செயல்படுத்தி காட்டும் வரை இதை ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்து எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, காரணம் ஒரு ஆண்டும் நீங்கள் வர்றீங்க, இவங்களுடைய தியாகத்தை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா இளைய தலைமுறையை மறந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் சொன்னாங்க, துப்பாக்கியிலிருந்து தோட்டா வராமல் பூக்களாக வரும்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் மறந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களாம் வந்து விவசாய மக்களுக்கு இருப்பதாக அந்த அரசியல்வாதிகள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு ஆண்டுமே இன்றைக்கி வேறு வேலை இருந்தாலும் கூட நாம் இந்த பக்கம் வந்தே ஆகணும், நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக இவங்ககிட்ட வேண்டுகோள் விடுத்து அவர்களையும் நம்ம தாமதப்படுத்தி நமக்காக அவங்க காத்திருந்து இதை நாமும் வந்து பதிவு செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இங்கே இவர்களோடு உணர்வோடு இருக்கின்றோம் என்று. அதனால் பத்திரிகை நண்பர்கள், எல்லா வருஷமும் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க, தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த 3 விவசாய பெருமக்களுக்கு, மணிம மண்டபத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும். 46 விவசாய பெருமக்கள் நமக்கு தெரிஞ்சவரை அதிகாரப்பூர்வமாக இறந்திருக்காங்க. அவர்களுடைய புகைப்படமும் பெயரும் அந்த மணிமண்டபத்தில் சுற்றி வர வேண்டும் என்பது நம்முடைய